ஓகே. அடுத்தது வானத்தில் உள்ள இரு பொருட்களின் பெயர்களை தரு. வானத்தில் உள்ள இரு பொருட்களின் பெயர்கள் சொல்லுங்க சார். ஓகே ஓகே சூரியன் சந்திரன் குறிப்பா எழுதுவோம் சரிதானே. ஓகே எழுத்து அப்படித்தானே சொன்ன கம்ப்யூட்டர் ஏதாவது. ஓகே அடுத்ததா நம்ம விலங்குதா சொல்லித்தர எல்லாம். ஓகே நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான இரண்டு விடயங்களை தருது. நாம் உயிர் வாழ்வதற்கு என்னென்ன தேவை? ஓகே காற்று, அடுத்த நீர். ஓகே காற்று நீர் உணவு எல்லாம் வரும். ஓகே இப்ப எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே அடுத்ததாக நாம் ஈமான் கொள்ள வேண்டிய ஓகே நாம் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் முதல் இரண்டையும் தருக. முதல் இரண்டு எது? ஆமன்து பில்லா ஹோமலாய்கா. முதல்ல என்ன செய்யணும்? ஓகே அல்லாஹ் என்ன செய்யணும்? ஈமான் கொள்ளணும். அது சரியா? அல்லாஹ் அப்புறம் ஆமன்து பில்லா ஓமலாய்கா. யாரு? மலக்குமார்களை ஈமான் கொள்ளணும். இரண்டாவது மலக்குமார். நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் எங்கட பக்கத்தால எந்த ஒரு கவரேஜ் பிரச்சனையோ நெட் ப்ராப்ளமோ வராது. என்ன பாய்க்க வந்து கேபிள் கனெக்ஷன் நெட்வொர்க் சரியா? நீங்க ஓகே விளைஞ்சா எந்த ஒரு நெட் ப்ராப்ளமோ இல்ல விளங்கு இல்ல கிளியர் இல்லை அப்படின்னு எந்த ஒரு காரணமும் உங்களுக்கு செல்லல. என்ன பாவிக்க வந்து கேபிள் கனெக்ஷன் இலங்கையிலே நல்ல ஒரிஜினல் கனெக்ஷன் தான் கேபிள் கனெக்ஷன். அதான் நாங்க பாவிக்கோம். சுட்டி எந்த ஒரு நெட் ப்ராப்ளமோ ஸ்ட்ரைக் ஆகுதோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு வார வீடியோக்கள் வார இதுகள் எல்லாம் அழகா வரும். ஓகே நான் இப்ப ஸ்கிரீன்ல எல்லாம் செய்து அழகா உங்களுக்கு நல்லா கிளியரா விளங்குது தானே? மலக்குமார்கள் ரெண்டு பேரை தட்டுமாம். மலக்குகள் இருவரின் பெயர்களை தருக. பெயர் தருக. ஓகே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அடுத்தது இஸ்ரஏல். இஸ்ராயல் இஸ்ராஃபில் முன்கர் நக்கீர் ரகீப் அதித் மாலிக் ரில்வான் அலை இஸ்லாம். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் மனுஷன் நீங்க பழமை கொள்ளணும். உங்களுக்கு இதுலையும் மேல தந்திக்காங்க. உங்களுக்கு எத்தனை? ஓகே மூணாவது கேள்வி. இந்த ஐக்கி மலக்குமார பேர் ஜிப்ரல் அலை இஸ்லாம், இஸ்ராயல் அலை இஸ்ராஃபில் அலை இஸ்லாம். ரஞ்சா நீங்க என்ன இந்த கேள்விகள் விடையோ மாலிக் அலை இஸ்லாம். ஓகே இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? பாடமா ஓகே வச்சுக்கணும். குறைஞ்சது 10 சரி அவன மனசுல வைக்கணும். ஓகே அடுத்தது இஸ்லாத்தின் கடமைகள் 5 தருக. ஐந்தையும் தருக. ஐந்தையும் இஸ்லாத்தின் கடமைகள் என்ன? ஓகே ஓகே எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுங்க. எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுங்க. எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் கேள்வி கேட்க போறேன் நான். எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே மர்ஹா மைக் ஆஃப் பண்ணுங்க. மர்ஹா
ஓகே, யாரு ஐனா மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே, இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து சொல்லுங்க பாப்போம். ஐந்து கடமைகளும் தெரியாதா? ஐந்து கடமைகளும் தெரியா சார், எனக்கு சொல்லித்தாங்க சார். கையசம் வெக்கப்பட போறா, எல்லாரும் முஸ்தல நான் மட்டும் முஸ்தினா எப்படி என்று தெரியாத தெரிஞ்சுதான் படிச்சுக்கணும். ஓகே, அப்ப எல்லாருக்கும் தெரியுமின்றாங்க. ஓகே அப்துல், ஓகே நெல்லுங்க. நான் நீங்க நெல்லுங்கதே, நான் நீங்க என்ன செய்யுங்க, ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கோங்க சரியா. ஓகே, எல்லாரும் என்ன எடுத்து வச்சுக்காங்க, எழுதி வச்சுக்காங்க. கேக்குதா நிலங்க? நான் உங்களுக்கு எழுதி விடுவேன். நீங்க ஓகே களிமா ஒன்றாவது. ஓகே ரெண்டாவது, தொழுகை. ஓகே மூணாவது, ஜக்காத். ஓகே அடுத்து நாலாவது, நான் எலிகாலா முன்னுக்கு வைக்கேன், அப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க சரியா. நோன்பு நில்லுங்க, நான் நோன்பு எடுக்கேன். ஓகே இந்த மூணையும் எழுதிட்டாங்களா? களிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ், நாங்களா எழுதி விடு தென். ஓகே நோன்பு எழுதிக்கோங்க நிலுங்க. ஓகே நோன்பு நில்லுங்க. நோன்பு ஹஜ் நில்லுங்க, அழகி விடுதேன். ஓகே இங்கனா ஹானா இல்லம்மா. ஓகே ஓகே ஹஜ்ஜின் எழுதி கொள்ளுங்க சரியா. ஹானா தெரியும் தானே எப்படி? ஓகே இங்கன எழுதி தந்திக்கத்தை நீங்க என்ன செய்யுங்க, எழுதி கொள்ளுங்க. ஓகே தெரியாதாக்கள் எழுதி கொள்ளுங்க, தெரிஞ்சாக்கள் பரவாயில்ல. ஓகே ஹஜ் எழுதிட்டாங்களா? ஓகே இது ஒன்று, இது ரெண்டு, மூணு,
இது நாலு இது ஐந்து. நான் இன்னொரு நாளை கேட்பேன், எல்லாரும் செல்லணும். சரி, அலீனாக்கள் எல்லாரும் கையெழுத்துங்க, நான் அழிக்கப்படுறேன். ஓகே ஓகே, அழிக்க. ஓகே, இப்ப அடுத்த கேள்விக்கு போகும். கலிமா தொழில், ஜகாத், நோன்பு, ஹஜ், இந்த கேள்வி அப்படியே நான் வைப்பேன். மிச்சம் பேர் இந்த கேள்விக்கு பதில் சில சுட்டி அடுத்த கேள்வியா நான் இந்த கேள்வியா கேட்பேன். சரியா, இதுக்கு இதுக்கு அடுத்த கேள்விக்கு நான் கேட்பேன். சரி, அடுத்ததை சொல்லிக்கலாம். பார்த்து எழுதுவோம். ஓகே, நீங்க செஞ்சுக்காங்க. நாளைக்கான உங்களுக்கு ஹோம்வொர்க் என்னன்னு சொன்னா, நீங்க இந்த சுபஹான் அல்லாவை நீங்க ரெண்டு முறையில சொல்லிங்க, ரெண்டு இடம் வழி தந்திக்க. நீங்க நாளைக்கு மூணு முறை இப்படி ஒன்று இப்படி ரெண்டு இப்படி மூணுண்டு இப்படி எழுகினீங்கன்னு செய்யணும், எனக்கு அனுப்பணும். போட்டோ பிடிச்சான் போ. நாளைக்கு 9 மணிக்கு உங்களுக்கு குரூப் திறக்கப்படும். இன்னைக்கு 9 மணிக்கு நிறைய பேர் செஞ்சிருந்தாங்க, மாஷாலா பரவாயில்ல. நாளைக்கு உங்களுக்கு குரூப் திறக்கப்படும். நாளைக்கு நீங்க என்ன செய்யணும், இது மாதிரி சுபஹான் அல்லா என்று எழுகி அழகா எனக்கு அடிச்சு அனுப்பணும். ஓகே, கொஞ்சம் நில்லுங்க. இஸ்லாம் செப்பைத்தாரு. அடுத்ததான் நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல நான் இதை உங்களுக்கு விட்டுட்டேன், இதை நான் உங்களுக்கு தரணும் இருந்தேன், மறந்துட்டு. இந்த இதை வந்து நீங்க என்ன செய்யணும், கம்ப்ளீட் த சென்டென்டென்ஸ். நீங்க இந்த உங்களோட பேர், அடுத்து நீங்க உங்களோட வயசு என்ன, நீங்க எங்க வசிக்காங்க, நீங்க எத்தனை படிக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன அப்படின்ட்டு நீங்க இந்த இடவாளியை நிரப்பி எனக்கு என்ன செய்யணும், வாட்ஸ்அப்ல நாளை கால 9 மணிக்கு அனுப்பணும். அப்போ உங்களுக்கு ரெண்டு வீட்டு வேலைக்கு சரியா இதொண்டும். அடுத்தது உங்களுக்கான மற்ற வீட்டு வேலை வந்து கடைசியா நான் உங்களுக்கு தந்திக்க அந்த வீட்டு வேலை. இதை நீங்க என்ன செய்யணும், செஞ்சு எனக்கு அனுப்பணும். அப்ப இன்னைக்கு எத்தனை மணி, 10:45, 11:45 இன்னைக்கு நேரத்தோட கிளாஸ் வச்ச காரணம் வந்து பகலுக்கு டைம் இருக்கு சுட்டி. அடுத்த கிளாஸ் வந்து நாளைக்கு நான் செல்லுவேன். ஓகே, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு கிளாஸ், நல்லமா? ஐகான் பண்ணி பேசுங்க எல்லாரும். ஓகே, யாரும் யாரும் போவானாம், யார் யாருக்கு வீடியோ வேணும் டாக்கல? இப்ப நடத்தின பாடத்துல வீடியோ யாருக்கு யாருக்கு வேணும் டாக்கல் கை வச்சுங்க. எனக்கு வேணும். ஓகே ஓகே, ஒருத்தருக்கு மட்டுமா, மரியம் ஹஃபீதுக்கு மட்டுமா? எனக்கு வேணும். ஓகே, எல்லாருக்கும் வீடியோ கிடைக்கும். ஓகே, நேத்து டைம் இல்லாத காரணத்தினால வீடியோ போட்டு இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். சரியா, குரூப்ல போடுவீங்க. ஓகே ஓகே, வீடியோ